இங்கிலீஷ் குவீன் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் கருவாச்சி காவியம் தொடர்ந்து கேட்டுட்டே வரீங்க. கடைசியாக பார்த்த பதிவில் கருவாச்சிக்கு பேய் ஓட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியை கேட்குறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? சரி, வாங்க கருவாச்சியோட கிராமத்துக்கு போகலாம். கருவாச்சிக்கு பேய் ஓட்ட போகிறாங்களா? கருவாச்சிக்கு பேய் ஓட்ட போகிறாங்களா? கோடாங்கி பின்னாலேயே ஒரு அறுப்பாளு வருது. இந்த கல்யாண வீடு, காதுகுத்து வீடு, சடங்கு வீடு, இங்கேயெல்லாம் கண்காட்சியோட சின்னதாக ஒரு பொழுதுபோக்கும் இருக்கும். சனங்களுக்கு ஒரு பொம்பளையவோ ஆம்பளையவோ இதுவரைக்கும் பார்க்காத கோலத்தில் பார்க்கறதுல யாருக்கும் ஒரு ஆவலாதி இருக்கத்தான் செய்யுது. கோழி சண்டைக்கே கூட்டம் கூடுற ஊரில் பேயோட்டுற வீட்டில் இருக்காதா? அதுலேயும் இவ சின்னவ, இப்போ தான் கல்யாணமாகி அத்து விட சொல்லி பஞ்சாயத்தில் நின்ன பிள்ளை. கூட்டத்துக்கு கேட்கணுமா? தெருவில், திண்ணையில், வாசலில், வீட்டுக்குள்ள, தொழுவில், ஓரல்ல, சாலு மேலே, முந்தினவளுக்கு மொத இடங்குற கணக்கில் கூடி குமிஞ்சு போச்சு ஆணும் பொண்ணும். வீட்டுக்குள்ளே இருக்கிற திறந்த வாசலில் சாணி தொளிச்சு மொழுகி, சாக்கு பழைய துணியெல்லாம் பரப்பி, அதுக்கு மேலே ஒரு சமுக்காலம் விரித்து, சூடங்கொளுத்தி, பத்தி பொருத்தி, சாம்பிராணி போட்டு, குங்குமம் சந்தனம் மல்லிகைப்பூ வாங்கி தரையில் படைச்சி, தேங்காய் பழத்தோட தனக்கு 5.5 ரூபா தட்சணையும் வாங்கிக்கிட்டு, பிள்ளைய கூட்டிட்டு வாங்காத்தான்னு சொல்லிட்டு பேயோட போகிற பொண்ணுக்கு துண்டா பாய் போட சொன்னார் கோடாங்கி. ஊர் பொம்பளைக கருவாச்சியை கூட்டிட்டு வாராக கை தாங்கலாம். அவளுக்கு நட கூடி வரலை, வில்லா வரைச்சி வர்றா, பல்லு வேற கிட்டுச்சுக்கிருச்சு, தொண்டக்குழியிலேருந்து என்னமோ வார்த்தை வருது, வர்ற வார்த்தையை நாக்கு தட்டி விட்டுருது, கொளர்றா. வாழைத்தண்டை அடுப்பில் வச்ச மாதிரி பச்சை மண்ணுக்கு இப்படி ஒரு பழிபாவம் வந்துருச்சேன்னு புலம்புதுக கலடுகட்டைக. நாடகம் போட போகிறாங்கிற மாதிரியே கண்ணில் மனசை தேங்கி சமணங்கால் போட்டு உக்காந்துருக்குதுக சின்னஞ்சிருசுக. செவைக்கு உக்கார முடியாமல் சாஞ்சு சாஞ்சு விழுந்த கருவாச்சிக்கு கால் ரெண்டையும் மடிச்சு விட்டு முட்டிக்கால் போட்டு விடவும் அவள் மலார்னு கவுந்து தலைய தரையில் போட பாயே தெரியாமல் பரவி கிடக்கு அவள் குடுமி காடு. கோடாங்கி வலக்கையில் உடுக்க எடுத்து எடக்கைக்கு மாற்றி கடிவாள சுங்கம் தொங்க ஒசத்தை பிடிச்சி ஆகாயத்துக்கு ஒரு கும்பிடும் பூமிக்கு ஒரு கும்பிடும் போட்டு உடுக்கையை ஓங்கி தட்டி கச்சையை ஒரு இருக்கு இறுக்கி பிடிச்சி சத்தம் கூட்டவும் தம் தனத்தோம் தம் தனத்தோம் தம் தம் தனத்தோங்கிற ஓசை சும்மா சொக்க தேவம்பட்டியே பரட்டி போடுது. உடுக்கில் ஆரம்பித்து பாட்டில் கூட்டிட்டாரு கோடாங்கி. மந்தை நிறைந்திட மனம் நிறைய வா வா வா, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீ, காத்தாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் மானிட ஜீவன் மனித நிலையானாலும் இந்த மங்கையை சீதையை போல் சிறையெடுக்க வந்திருக்கிற நீ யாரு? உடுக்கும் தமிழும் மாறி மாறி சலாம் வரிசை பாடியும் கீழே கடந்த பிள்ளை எந்திரிக்கல, தலையை விரிச்சு போட்டு தரையில் கடக்கா. உடுக்கையை இன்னும் ஓங்கி அடித்து அடி தொண்டையில் பாட ஆரம்பிக்கிறாரு கோடாங்கி. பிசுறு அடிக்கிற குரலில் பிர்கா போட்டு சங்கீத உலகத்துக்கு அவராலான சவாலும் விட்டுக்கிறாரு. உங்களோட தங்க கையை என் ஜாமி முன்ன போடு, என் ஜாமி முன்ன போடு, உங்கள் தலைமுடிய என் ஜாமி சொலட்டி போடு, என் ஜாமி சொலட்டி போடு. உடுக்கு சுதி ஏறி ஓங்கார நாதம் சுற்றி இருக்கிற வகை இருதய கூட்ட அறுக்க ஆரம்பிக்க மண்ணு குத்துன சல்லிக்கட்டு கால மலார்னு தலைய தூக்குன மாதிரி ஏழைன்னு பெருங்கொண்ட குரல் எடுத்து ஒரு கத்து கத்தி கருவாச்சி தலையை ஒரு சுத்து சுத்துனா பாருங்க, சும்மா 1000 சாட்டையை எடுத்து வீசுகிற மாதிரி அவள் குடுமி 4 பக்கமும் தெரித்து வீசவும் தாங்கி பிடிக்க வந்த பொம்பளைக ஓடிப்போனாக ஓடி ஆடி ஆடி தலை சுற்றி கறங்கி கிருகிருத்து தலையை கீழே போட்டு அவளா மூச்சு வாங்கி ஓயிற வரைக்கும் உடுக்கடியை நிறுத்தலை கோடாங்கி. அவள் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிறது அவள் பொடனி ஏறி எந்திரிக்குதே அதில் தெரியுது.
அவ ஆசுவாசம் பண்ணிக்கிற அந்த இடைவெளியில லேசு லேசா பேச்சு கொடுக்குறாரு கோடாங்கி. யாரு நீ வந்திருக்கிறது? இந்த ஒன்றும் தெரியாத பிள்ளைய தொட்டு தொடர்ந்து வந்திருக்கிற நீ யாரு? சொல்ல மாட்டேன். கருவாச்சி குரல் மட்டும் கேட்குது குடுமிக்குள்ளேருந்து. சும்மா சொல்லு, எங்க பிள்ளைய தொட்டிருக்கிற நீ ஆணோ பெண்ணோ? உன்னைய ஒரு குத்தமும் சொல்ல மாட்டோம். உண்மைய சொல்லு. சொல்ல மாட்டேன்டா. என்னது மரியாதை குறையுது? ஏதோ வந்தது வந்துட்ட வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு எங்க பிள்ளைய எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிரு. பழி வாங்க வந்திருக்கேன். விரட்டவா பார்க்குற? பச்சை மண்ணை எதுக்கு பழி வாங்கிக்கிட்டு? ஏதோ எங்கள் பிள்ளைக்கு அங்கம் பதறாம, அனல் காற்று வீசாம, முள் முறியாம, முடிச்சு பூ வாடாம, நல்ல கதி கொடுத்து நடைய கட்டு. வந்த வேலை முடியாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். வேண்டாத வேலை செய்ய விடுவேனா உன்னைய? ஓடிப்போ உங்காட்டுக்கு. இல்லாட்டி இல்லாட்டி துறக்காத வித்துக்குள்ள உன்னை போட்டு பூட்டி பாதாள கங்கையில் எரிஞ்சிருவேன். ஏ கோடாங்கி, வித்தை தொலைச்சி வெளியேறி உன் வீட்டு கண்ணிகளையும் பிடிக்காம விடமாட்டேன். ஏய், சும்மா ஊடுக்க தொங்குற வீட்டில் படுக்க வந்துருவியாக்கும். அதெல்லாம் யாராச்சும் ஏப்ப சாப்பிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிறாத. உன்னைய ஓட்டாமல் விடமாட்டேன். நான் முனியா பேயானே தெரியாமல் என்னைய எப்படி ஓட்டுவேன்? சண்டி முனி, சடாமுனி, மண்டி முனி, மகாமுனி, பாண்டி முனி, பரவமுனி, நல்ல முனி, கெட்ட முனி, இப்படி எல்லா முனிகளையும் வரவழைச்சி முத்து போட்டு பார்த்ததில் வந்திருக்கிறது முனி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. நீ வேய்தான். ஆனா பெண்ணா, அதை சொல்லும் முதல்ல வீல்னு ஒரு கத்து கத்தி கருவாச்சி திரும்பவும் பேயாட அவ வேகத்துக்கு தக்கன அடிக்கிறாரு கோடாங்கி உடுக்கைய. அந்த ததம் ததம் ததம்ங்கிற கனசத்தம் உசுப்பேத்தவும் ஆடிக்கிட்டே கருவாச்சியும் பாட்டில் கூடிட்டா. என்ன என்ன என் ஜாமி கோடாங்கி, என்ன நான் பிறந்த கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? இல்லை முடிஞ்ச கதை உங்களுக்கு சொல்லட்டுமா? என் ஜாமி சொல்லட்டுமா? வந்துருச்சு பேய் வலிக்கு வந்துருச்சு. இந்தா இப்போ சொல்ல போகுது ஊரையும் பேரையும். ஊரே நிமிந்து உட்காருது. சும்மா கோவில் மணி சத்தம் மாதிரி சுத்தமான குரல் கருவாச்சிக்கு பாடுது. மனப்பேயி கருவாச்சி குரலை கடன் வாங்கி, எனக்கு இட்டதொரு எழுத்திருக்க என் ஜாமி எழுத்திருக்க, நான் கம்மங்காடு போகையில் ஈசம் கொஞ்சம் கடையெழுத்த மாத்திட்டாரு, கடையெழுத்த மாத்திட்டாரு. உடுக்கு சத்தம் கூட கூட சக்கரமா சுத்துது அவ தலை. இந்த ஈறுவள்ளி குச்சி உடம்புக்குள்ள இத்தனை சக்தியான்னு மூக்கு மேல விரலை வச்சு கவலைக்குறியோட பார்த்து நிக்குது சாதிசனை எல்லாம். தரையில மண்டி போட்டு பேயாடின பொம்பளை பூமியிலிருந்து சூறாவளி சுத்தி எந்திரிச்ச மாதிரி குபீர்னு எந்திரிச்சு முழங்கால் போட்டு முழு வேகத்துல பேயாட ஆரம்பிச்சிட்டா கருவாச்சி. உடுக்கு இப்ப தீ பிடிக்குது. வந்திருக்கிறது யாரு? வா வெளிய. உனக்குண்டான சாங்கியத்தை வாங்கிக்கிட்டு ஓ வழிய தேடி நீ போயிரு. எங்க வீட்டு பிள்ளைக்கு பட்டி பெருகணும், பால் பானை பொங்கணும், அல்லியும் தாமரையும் பூத்து குலுங்கணும். சொல்லு, நீ ஆம்பளையா பொம்பளையா? கோடாங்கி குரல்ல கோபக்குறி ஏறவும் வந்திருந்த பேய்க்கும் ரோசம் பொத்துக்குச்சு. கருவாச்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இல்லை இல்லை, அவக்குள்ள இருந்த பேய் அவ கதைய சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதையை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்கிறேன். அது வரைக்கும் கருவாச்சியில் என்ன நடந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாரே அம்புட்டுத்தேன்.